ஆரல்வாய்மொழி அருகே கஞ்சா விற்பனை செய்த இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி போலீசார் வெள்ளமடம் தனியார் மருத்துவமனை அருகே சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்களிடம் 1.5 கிலோ கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது. மேலும் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் கஞ்சா உட்பட அவர்களிடம் இருந்த இரண்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனா்.